ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடான பின்னாடி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடான பின்னாடி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பின்னாடி இதில் அஞ்சாறு வரமிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலத்தலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கின அப்புறமா இதில் நம்ம முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ முட்டைக்கோஸ் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க இந்த முட்டைக்கோசில் நம்ம இப்போ ஐம்பது கிராம் பாசி பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம் இது ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விடுங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க இதில் சோயா பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணி நல்லா கொதித்த பின்னாடி இதில் ஒரு ஐம்பது கிராம் சோயாபீன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க சோயா பீன்ஸை நம்ம முட்டைக்கோசோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு கொஞ்ச நேரம் பொங்கி வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சோயாபீன்ஸ் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நம்ம சோயாபீன்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம சோயா பீன்ஸை இப்போது இந்த முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒமிட் பண்ணிடுங்க இதில் மூடி தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க முட்டைக்கோஸ் பொரியல் இப்போது ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சோயாபீன்ஸு இந்த பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்